காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயகுமார் படுகொலை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு இன்னும் கைது செய்யவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இயற்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான குமரி ஆனந்த் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் தன்னுடைய தந்தையான தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், நெல்லையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயகுமார் படுகொலை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு இன்னும் கைது செய்யவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிவகங்கையில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்க, எது எடுத்தாலும் உடனே தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தனிப்பட்ட காரணங்களும் கொலை செய்யலாமா? அப்போ தனிப்பட்ட காரணங்களாக இருந்தால் கூட அரசியல் காரணங்களுக்கு தான் பல நேரம் அந்த பின்புலத்தை வைத்து தான் கொலைகள் நடக்கிறது. அது தனிப்பட்ட காரணங்களுக்கு என்று உடனே அது என்னமோ தனிப்பட்ட காரணங்கள்னால் கொலை நடக்கலாம் போல் இப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு காவல்துறை விட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் கூட ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்றால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். குற்றவாளிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்று தானே அர்த்தம். இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாருங்கள், அந்த இடம் எவ்வளவு மக்கள் நடமாட்டம் உள்ள இடம், மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் கொலையை செய்யலாம் என்று ஒரு ஊக்கம் பெறுகிறார்கள் என்றால் குற்றவாளிகள், அப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஆக தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் குற்றவாளிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. மழைநீர் வடிகால் பணிகள் 95% முடிந்துள்ளதாகவும் இன்னும் 15 நாட்களில் மீதமுள்ள பணிகள் முடிவடையும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை சீப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு, துறைமுகம் மதுரவாயில் இடையே அமைக்கப்பட்டு வரும் ஈரடுக்கு மேம்பாலப் பணிகளுக்காக கூவம் ஆற்றின் இடையே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் செப்டம்பர் மாதத்திற்குள் அகற்றப்படும் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் 9643 சாலை பணிகள் முடிந்துவிட்டதாகவும், 597 சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும், அவையெல்லாம் ஆகஸ்ட் 20க்குள் அத்தனை பணிகளும் முடிவடையும் என்று தெரிவித்தார். இல்லை இப்போ அது போட்டு கேட்டிருக்கிறோம் அவங்ககிட்ட, நீர்வளத்துறையில் நம்ம அனுபவம் முதலமைச்சர் அவர்களும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள், பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் அவருடைய தர வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார்கள். அதன் துறையின் சார்பாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைநீர் வடிகால்களை பொறுத்தளவு இங்கு 95% கிட்டத்தட்ட பணிகள் முடிவுற்று இன்னும் ஒரு 15 நாட்களாக முழுமையாக முடிவுற்றுவிடும். ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது, அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி, பொசலியார் என்பது அதனுடைய திட்டமிடுவதே இன்னும் 8 மாத காலம் அவருக்கு முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிறது. அதில் கிட்ட 75-80% அந்த பணிகளும் முடிந்திருக்கிறது. எனவே இந்த மழைநீர் காலத்தில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காதற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை 100% வெற்றி என அமைச்சர் மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியினை அகற்ற கோரி திருமங்கலம் வணிகர் சங்கம் சார்பில் நாளை கடையெடுப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேட்டியளித்த அமைச்சர் மூர்த்தி, சுங்கச்சாவடி தொடர்பான நடைபெற்ற பேச்சுவார்த்தை 100% வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த வணிகர்கள் கொடுத்த பேட்டியின் போது, இன்று நடைபெற்ற இந்த 2ம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை எனவும், நாளை போராட்டம் தொடரும் என பேட்டியில் தெரிவித்தனர். அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. இது சம்பந்தமாக நம்முடைய அந்த நகாயினுடைய சேர்மனும் நம்முடைய தலைமைச் செயலாளரும் ஓரளவிற்கு பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேல் திருமங்கலம் தொகுதி பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை சார் இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் நடந்துச்சு. அதில் பார்த்தோம்னா முழு திருப்தியாக இல்லை. அவங்க வந்து தற்காலிகம் எப்போ போய் மீட்டிங் போனாலும் தற்காலிகமாக இப்போதைக்கு திருமங்கலம் மக்களுக்கு மட்டும் இலவசம் எப்படி சொல்கிறாங்க. ஆனால் சட்ட விரோதமாக அந்த டோல்கேட் இருக்குது.
எவரி 60 கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் டோல் கட்டிருக்குன்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதையும் மீறி இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு நான் போய் கேட்டோம்னா எங்களை தரக்குறையாக வேறு பேசுகிறாங்க, அடாவடியாக வசூல் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை. வணக்கம் போல் பந்து உண்டு. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானத்தில் யாரும் கலந்து கொள்ளாததால் அந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளை உள்ளடக்கி கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் மாநகராட்சி மேயராக திமுகவின் மகாலட்சுமி செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் இவரின் செயல்பாடுகள் சரிவர இல்லை என அதிமுக பாஜக சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் 22 திமுக உறுப்பினர்களும் இவர்களுடன் இணைந்து கடந்த சில வாரங்களாகவே மேயருக்கு எதிரான செயல்பாட்டினை துவங்கியுள்ளனர். மேலும் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வாக்கெடுப்பு விவாதம் நடைபெறும் என ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு யாரும் வராததால் செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர் செந்தில் முருகன் மேயர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது என தெரிவித்தார். நம்பிக்கை இல்லா தீர்மானம் தொடர்பாக 33 பேர் வந்து மனு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அறிவிப்பு வந்து 9ஆம் தேதி அளிக்கப்பட்டு 29/7/2024 அன்று இன்று நம்பிக்கை இல்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்திலையும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.